வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீகாஸ்ட் காம்பவுண்ட், அதாவது ரெடிமேட் காம்பவுண்ட் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ப்ரீகாஸ்ட் காம்பவுண்டோட போஸ்ட். இந்த ப்ரீகாஸ்ட் காம்பவுண்டில் இந்த ரெடிமேட் ஸ்லாப் போல் இருக்கிறதையும் இந்த போஸ்ட் போல் இருக்கிறதையும் ஏரியா பொறுத்து 75 ரூபாலேருந்து விற்கிறாங்க. இது அவங்களே வந்து போட்டு தர மாதிரி இருந்துச்சுன்னா அது 95 ரூபாலேருந்து 105 ரூபா 110 ரூபா வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. தண்ணி மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும், அவங்களே தோண்டி போஸ்ட்டை ஊண்டி கான்க்ரீட் போட்டு மேலே ஸ்லாப் போட்டுட்டு உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை தனியாக கூலிக்கு ஆளாக மாற்றியும் நீங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கலாம். சதுரடி 75 ரூபா தான் வரும். இது 2 அடி குழி தோண்டிட்டு அதுக்குள்ளே இந்த போஸ்ட்டை நட்டு கான்க்ரீட் போட்டு வச்சுருக்காங்க. வேலை முடிஞ்சோடனே சுற்றி இல்லாத அளவையும் எடுத்துகிட்டு இந்த பூமி கடையில் ஊண்டியிருக்க அந்த 2 அடியும் வந்து கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க. எத்தனை போஸ்ட் பூமி கடையில் போயிருக்கோ அத்தனை போஸ்ட்டுக்குள்ளே 2 அடியும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிடுவாங்க. ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ப்ரீகாஸ்ட் காம்பவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணால் மட்டும் போதும், உங்கள் ஏரியாவில் யார் யார் அந்த ப்ரீகாஸ்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ எல்லாமே வந்து லிஸ்ட்டாக வந்துடும். கால் பண்ணியோ இல்லை நேரில் போயோ நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 105 ரூபாவில் வண்டி வாடகையும் அடக்கும். நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா வண்டி வாடகை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லா போஸ்ட்டையும் ஊண்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்லாப் வந்து மாட்டுறாங்க. கொஞ்சம் கண்ணாசு வந்துட்டோம்னா 2 அடிக்கு கம்மியாக 1.5 அடியில் ஊண்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அதையும் நம்ம கவனிச்சுக்கிறணும். இவங்களுக்கு தண்ணி மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும், மற்றதெல்லாம் இவங்களே பார்த்துக்குருவாங்க. வேலை சீக்கிரமும் முடியும். அதை பிரிக்கணும்னால இவங்களே கூப்பிட்டு அவங்க பிரித்தும் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேயே போயிட்டு நம்ம டிசைன் சூஸ் பண்ணி கொடுத்துட்டு வரலாம். இப்போ போஸ்டெல்லாம் ஊண்டிட்டாங்க, 3 அடுக்குக்கு வந்து ஸ்லாப் போட்டிருக்காங்க. சரியாக நேராக போடணுன்றக்காட்டி இடையில இந்த மாதிரி கேப்பும் வரும். அதை பின்பக்கமாக வந்து சிமெண்ட் வச்சு பூசி அடைச்சிருவாங்க. கீழே கேப் வரக்கூடாதுன்னா முன்னாடி அவங்ககிட்ட சொல்லிடணும், அதுக்கேற்ற மாதிரி அளவு பண்ணிக்கிடுவாங்க. இல்லைனா கம்மியாக தோண்டுனாங்க, 1.5 அடிக்கு தோண்டினாங்கன்னா அடியில் நல்ல பெரிய கேப் வரும். உங்கள் வீடு களிமண் பகுதியாகவோ வயல்வெளியாகவோ இருந்துச்சுன்னா இதை போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஏன்னா அது சரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உள்பக்கமாக வந்து சிமெண்ட்டை வச்சு பூசியிருக்காங்க கேப் தெரியாமல். ஸோ உங்களால் வந்து ஸ்லாப்பை வந்து உருவ முடியாது. இதை லைட்டாக உடச்சி விட்டு தான் உருவணும். மேக்ஸிமம் அவங்கள கூப்பிட்டு அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. அதை இடம் மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா கீழே கேப் போகிறதும் இல்லை மண்ணுக்கடியில் இன்னும் கொஞ்சம் போகிறதும் வந்து நடக்கும். அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் மெத்திக்கிடணும். இதெல்லாம் உள்பக்கம். வெளிப்பக்கம் வந்து டிசைன்லாம் இருக்குது. இது 6 அடிக்கு போட்டது. இதுவே கிட்டத்தட்ட கோட்டைச்சுவர் மாதிரி இருக்குது. 8 அடி உயரம் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்லாப் போட்டு தராங்க. அதுக்கு மேலே நம்ம கூரை கூட போட்டுக்கலாம். இங்கே உள்பக்கம் டிசைன் வர்றதுக்கு காரணம், வெளிப்பக்கம் வந்து வேற ஒருத்தருக்கு சொந்தமான இடம் வருது. ஸோ உள்பக்கமாக நமக்கு தெரிகிற மாதிரி டிசைன் வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போய் மாடல் கேட்டோம்னா அவங்களே கொடுப்பாங்க. அந்த மாடல் வந்து நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா எல்லாத்துக்கும் சேம் ரேட்டாக தான் வரும். ஸ்லாப்பெல்லாம் மேக்ஸிமம் 2 இன்ச் அகலம் தான் இருக்கும். இந்த பூ டிசைன் வந்து 3 இன்ச் அகலம் இருந்துச்சு. அந்த வகையில் நம்ம இதை சூஸ் பண்ணது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.